கொலை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ராம்குமார் மரணம் அணிந்திருப்பதில் மர்மம் இருப்பதாக பெற்றோர் மற்றும் உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் சென்னை நுங்கம்பாக்கம் சூளைமேட்டை சேர்ந்த மென்பொறியாளர் சுவாதி கடந்த ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த இந்த வழக்கு தொடர்பாக நெல்லை மாவட்டம் செங்கோட்டையை அடுத்த மீனாட்சிபுரத்தை சேர்ந்த ராம்குமார் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டார் புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர் நேற்று திடீரென்று மரணமடைந்தார் அவர் மின்சார உயரை கடித்து தற்கொலை செய்து கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆனால் ராம்குமாரின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்